கௌதம் மேனன் இயக்கத்தில் சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த 2010 வெளியான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படத்துடைய பாடல்கள் இன்னைக்கும் ரொம்பவுமே பிரபலம். விண்ணை தாண்டி வருவாயா படத்துடைய 2 எடுக்கணும்னு சிம்பு ரசிகர்கள் கௌதம் மேனன் கிட்ட பல காலமாக கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயா படத்தை அடுத்து சிம்பு கௌதம் மேனன் இயக்கத்தில் அச்சம் 80 மடமேடா படத்தில் நடித்தார். கடந்த 2016 ரிலீஸான அந்த படமும் ரசிகர்களை கவர்ந்துருச்சு. இந்த நிலையில் இந்த வெற்றி கூட்டணி மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்கு. கௌதம் மேனன் சிம்பு சேர்ந்து பண்ணுற படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலுடைய ஐசரி கணேஷ் தயாரிக்கிறாரு. படம் குறித்த அறிவிப்பை பார்த்ததுமே சிம்பு ரசிகர்கள் ரொம்பவுமே குஷியாயிட்டாங்க. இன்னொரு விண்ணை தாண்டி வருவாயாவா இந்த படம் இருக்கணும், நாங்கள் காதல் கதையை தான் எதிர்பார்க்குறோன்னு ரசிகர்கள் கௌதம் மேனனுக்கு மறுபடியும் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த நிலையில் கௌதம் மேனன் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கலான்னு சொல்லப்படுது. சிம்புவும் நயன்தாராவும் ஒரு காலத்தில் காதலித்து பிரிஞ்சதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த காதல் முறிவால் ஏற்பட்ட கசப்பை மறந்துட்டு அவங்க இது நம்ம ஆள் படத்தில் மறுபடியும் சேர்ந்து நடித்தாங்க. அதனால் சிம்புவும் நயன்தாராவும் மறுபடி ஜோடி சேர்ந்து நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நயன்தாரா தற்போது கை நிறைய படங்கள் வச்சுருக்காங்க. மேலும் ஐசரி கணேஷ் நிறுவனத்துக்கு 2 நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காங்க நயன்தாரா. அதனால் சிம்பு படத்தில் அவங்க நடிக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. நயன்தாரா இப்போ தன்னுடைய காதலரான விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சமந்தா கூட சேர்ந்து காத்து வாக்கில் 2 காதல் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. அந்த படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில் தான் நடந்துகிட்ருக்கு.